கதிரே, எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கே பிடிக்கலடா. உன் கூட வர்றது எனக்கு கூட தான் பிடிக்கல. என்ன பண்றது, கூட பிறந்து தொலைச்சிட்டல. டைம் ஆச்சு, சீக்கிரம் வா, பள்ளிக்கூடத்துக்கு போலாம். டேய், நான் பிடிக்கலன்னு சொல்றேன்ல. அதான் ஏன் பிடிக்கல? ஆறாம் பிள்ளை ஆறு வருஷமா உட்கார்ந்துட்டு இருக்கேன், எனக்கு போர் அடிக்குது. அப்படி பார்த்தா உங்க வாதியாரு 12 வருஷமா அதே கிளாஸ்ல தான் உட்கார்ந்துருக்காரு. அவர் என்னைக்காவது போர் அடிக்குதுன்னு சொல்லிருக்காரா? உன்னதான் அடிக்கணும்னு சொல்லுகிறாரு. டைம் ஆச்சு, வாங்க ஸ்கூலுக்கு போலாம். இல்லடா, நீ போடா, கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஏண்டா முருகேசா, பள்ளிக்கூட மணி அடிச்சு எம்புட்டு நேரம் ஆகுது, போகாம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், உனக்கு கூட தான் சாவு மணி ஆச்சு, எவ்வளவு நாள் ஆச்சு? நீ சுடுகாட்டுக்கு போயிட்டியா? இன்னும் ஊருக்குள்ள தானே சுத்தி நிக்கிற. ஏண்டா பெரியவங்க இப்படி மட்டும் மரியாதை இல்லாம பேசுறீங்களே, இதத்தான் உங்க பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்குறாங்களா? ஆமா, அவனுக்கு ஒழுங்கா பாடத்தையே சொல்லி தர மாட்டானுங்க, இத வேற சொல்லி தரானுங்களா? இதெல்லாம் நாங்களே கத்துக்கிட்டு என்னத்தான் படிச்சு வேலைக்கு போய் உங்க அப்பனை காப்பாத்த போறீங்க? என்னன்னா இப்படி கேட்டீங்க? போன வாரம் கூட எங்க அப்பனை காப்பாத்தினே. என்னடா சொல்றேன்? ஆமாண்ண, போன வாரம் எங்க அப்ப உன் சம்சாரத்து கூட உன் வீட்டுல ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது துடிதுப்புன்னு நீ வந்துட்ட. உடனே கொல்ல போற கதவை திறந்து எங்க அப்பனை நான் தானே காப்பாத்துறேன், எங்க நோய் எப்படி காப்பாத்த போறேன்னு கேக்குற. போட்டா நீங்க ரெண்டு பேரும் உருப்படவே மாட்டீங்க. என்ன பண்றேன் பாரு. அண்ணே, நாளைக்கு நமக்கு ஸ்கூல் லீவு தானே? எதுக்குடா இவன் போற வேகத்தை பார்த்தா அப்பனை ஒரே வெட்டா வெட்டுவான் போல இருக்க. இவன் நம்மளுக்காக கத்திட்டு போறான். அங்க போய் நேரம் அப்பனை பார்த்த உடனே என்னன்னு, டயர்டா இருக்கீங்களா, காபி தண்ணி போட்டு தருவான்னு கேப்பான். வெட்டா? சரி, அவன் கிடக்குற, நீ வாங்க ஸ்கூலுக்கு போலாம். சம்ம பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடான்ட்டு நீ போடா, பின்னாடியே வர போடாங்கிறல்ல. டேய் முருகேசா, உண்மையே சொல்றா, பள்ளிக்கூடம் வராம எங்கடா போற? நான் ரெண்டுக்கு போறேன்டா. காலையில தானே கொல்லப்புறத்துல ரெண்டு மூணு தடவை போனேன், இப்ப மறுபடியும் ரெண்டுக்கு போறேங்கிற என்ன வயிறு கிரு சரியில்லையா? இதுக்குதான் குண்டா சோற கொட்டி கூடாதுங்கிறது. நான் மாதவனோட ரெண்டுக்கு போறேன்டா. ஏண்டா, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவரை போய் ரெண்டு கூப்பிடுற? அவர் வீட்டுல அட்டாச் பாத்ரூம்ல இருக்கண்டா. ஓ, நான் மாதவன் நடிச்ச ரெண்டு படத்துக்கு போறேன்டா. சினிமாவுக்கா? அண்ணா அண்ணே, நானும் வரேன். 20 ரூபா தான்டா இருக்கு. என் கிட்ட ஒரு 20 ரூபா இருக்குது. நான் அந்த 20 ரூபா தான் சொன்னேன், நீ பண்ணி கொடுத்து. கதிரே, நான் சினிமாவுக்கு போற விஷயத்த அப்பா கிட்ட காட்டி குடுத்துறாதடா. ஆமா, இவரு பெரிய வீரபாண்டிய கட்ட போமே, நம்ம அப்ப பெரிய தாட்சந்தர, இவரை காட்டி குடுக்கறதுக்கு கேட்டா மட்டும் அடிக்கிற இர்ரா உன்னாடியா. கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா, பள்ளிக்கூடத்துக்கு போகாம சினிமா கொட்டாயில உட்காந்து வீடியா குடிச்சு வித்தியாசம் தெரியாம என் பிள்ளைய போட்டு மாடு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கிறேன். லட்சணத்துல என் பிள்ளைய வெயில்ல அம்மனை கட்டி வர காய வைப்பேன்னு சொல்ற, இப்ப அம்மனை கட்டி வர நீ காயிடும். மடிச்சு வீரோக்குள்ள வை, ராத்திரி கோது அந்தாலுதான் புள்ளிய மாத்த அடிச்சுட்டு இங்க நமிதா மாதிரி வந்து படுத்துனுக்குற, அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணுகிற. நான் அவனை அடிக்கிறப்ப நான் உன் புள்ள இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே? அவன் ஏதா என்ன பார்த்து அப்பா அப்பான்னா? நான் அடிக்கும் போது அப்பாங்கிறேன், நான் உனக்கு அப்பனா? யார் அடிச்சாலும் ஐயோ அப்பா தான் கத்துவாங்க. லூசு மாதிரி பேசுற. நாலு பேருக்கு முன்னாடி, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பேருக்கு முன்னாடின்னு சொல்லு. 10 பேருக்கு முன்னாடி இந்த மீசக்காரை என்ன அவமானப்படுத்தலடா. எல்லாத்துக்கு காரணம் அந்த முருகேசன் தான். என்ன குட்டி போட்ட பூனைங்க? ட்ரெயின் ஏறிடுச்சாம்பா. எது ட்ரெயின் ஏறிடுச்சா?
ட்ரெயின் வரது கூட தெரியாம போன்ல எவங்கிட்டாவது கடல போட்டு தண்டவாளத்தை கிராஸ் பண்ணிருக்கோம், அதான் ட்ரெயின் ஏறிக்குது. சரி சரி அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. அட நீ வேற ஏன் அபத்தகரம் முடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணு ட்ரெயின் ஏறி வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னப்பா. அண்ணே அந்த பொண்ணு நீங்க 10 மணிக்கு வர சொன்னீங்க. 10 மணிக்கு இப்ப மணி என்னாவது? 11. ஏன் உள்ளார வரல? அட வந்துரும்பா. பொண்ணுமோ உன் காதுக்குள்ள இருந்து வர மாதிரி குச்ச விட்டு நோண்டி வந்துரும் வந்துரும்ன்னு நிக்கிற. ஓவரா என்ன பொண்ணு வராது, உன் காதுல புண்ணு தான் வரும். இதுங்களுக்கு வேற வேலையில ஒரு பாத்த போட்டு அனுப்பு. அந்த பொண்ணுதான் டப்பிங் ஆர்டிஸ்ட். ஏமா உன்ன எத்தனை மணிக்கு வர சொன்ன? எத்தனை மணிக்கு வர? கொஞ்சம் லேட் ஆன ஒரு போன் போட்டு சொல்ல தெரியாதா? சார் உங்களுக்கு போன் பண்றதுக்காக எஸ்டிடி பூத்துக்கு போனேன், அதுக்குள்ள ட்ரெயின் வந்துருச்சு. என்னது தம்மா தூண்டி எஸ்டிடி பூத்துக்குள்ள அம்மா அம்பரு ட்ரெயின் வந்துருச்சா? யாருகிட்ட காது குத்துறா? சார் உங்களுக்கு போன் பண்ணி சொல்றதுக்குள்ள ட்ரெயின் வந்துருச்சு, அதனாலதான் போன் பண்ணி சொல்ல முடியல. சரி போன் பண்ணி சொல்ல முடியல, அட்லீஸ்ட் ஆபீஸ்க்காவது வந்து சார் கொஞ்சம் லேட் ஆகும் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இன்ஜினியர் சார் யாரு வர சுத்த லூஸ் மாதிரி? யார பார்த்து லூஸ் பேசிக்கிறா? அவள அப்படியே தர்சாயிட்டு வேணி கதிர சும்மா கிரியா. என்ன சார் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? பின்ன உனக்கு மேக்கப் நகை நட்டு போட்டு அழகுபடுத்துவாங்களா? உன் அசிங்க தாண்டி படுத்தணும். ஏ கதிர நீ சும்மாவே இருக்க மாட்டியா? ஏமா ஏற்கனவே டைம் ஆயிடுச்சுமா, நீ போய் டப்பிங் ரெடி ஆகுமா? இல்ல சார் இவர் இந்த அளவுக்கு பேசினதுக்கு அப்புறம் நான் பேசினா நல்லா இருக்காது. பச்சா அந்த பொண்ணே பேசினா நல்லா இருக்காதுன்னு சொல்லுது, அதை போய் டப்பிங் கூப்பிட்டு இருக்க. ஏன் உனக்கு வேற டப்பிங் ஆர்டிஸ்டே கிடையலையா? ஏ கதிர எல்லாத்துக்கும் ஏன் அப்படி ஏடாகுடமா பேசுற? அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட் தெரியுமா? மொழி படத்துல ஜோதிகாவுக்கு இந்த பொண்ணு தான் டப்பிங் பேசிருக்கு. எது மொழி படத்துல ஜோதிகாக்கு நீங்க தான் டப்பிங் பேசுனீங்களா? ஆமா. அடுத்து அந்த படத்துல அவங்க வாய் பேச முடியாத கேரக்டர் அவங்களுக்கு போய் டப்பிங் பேசணும்னு வாய் கூசாம போய் சொல்ற, அப்படியே உத்தரவு செவ்வளவு உள்ள திரும்பிக்கும். ஒழுங்கா போய் டப்பிங் பேசு. இப்படி எல்லாம் மிரட்டினா நான் பேச மாட்டேன். பின்ன உன்னை காட்டு பங்களா கருத்துன்னு போய் 4-5 அடி ஆட்களை விட்டு மிரட்டினா தான் நீ டப்பிங் பேசுவ? ஒழுங்கா போய் பேசுற இல்ல நீ. ஏப்பா கதிர பொம்பளை பிள்ளைங்க எப்படி பேசணும்னு தெரியாது? நீ பொம்பளை கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது. ஃபுல்லா குடிச்சிட்டு அசிங்கமா பேசுவேன். போன் நம்பர் வாங்கிட்டு போய் நான் போன் வர பாரு. அப்ப கதிர மாய வச்சு சும்மா இருப்பா? அப்படிதான் ஏதாவது பேசி இந்த டப்பிய மட்டும் தயவு செஞ்சு பேசி கொடுத்துட்டு போமா. இன்னைக்குள்ள கேசட் கொடுக்கணுமா பிளீஸ் மா? என்னமா மைக் டெஸ்ட் பண்ணலாமா? பின்ன மஞ்சள் கமலை டெஸ்ட் பண்ணுவாங்க. போலாயா டேக் போலாயா? வா பேசுமா டேக். வெளியே போனா கடன் தொல்லையா, வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி தொல்லையா, டப்பிங் தியேட்டர் வந்தா உன் தொல்லையா? என்னமா பேசுற, என்ன பேசுற? போய் 4 இடங்களை போய் பாரு, அங்க போய் கத்துக்கு, இங்க வந்து உயிர் எடுக்காத. வெளியே போனா கடன் தொல்லையா, வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி தொல்லையா? இருக்கவே இருக்கு, நானா தூக்கு கயிறு, ஒரு கயிறு வாங்கினா போதும் குடும்பத்தோட தூக்கு போட்டுக்கலாம். போன் போட்டு உங்க வீட்டுக்கு ரெண்டு வாங்கி போ. அண்ணா என்னதான் பேசுது? அத நல்லாதான்ப்பா பேசுது. எப்ப நைட்டு போன் இல்லையா? அப்புறம் என்ன திட்ட போறேன் கம்னு ஒழுங்கா பேசுறியா இல்லையா பேசு. வெளியே போனா கடன் தொல்லையா, வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி தொல்லையா? இருக்கவே இருக்கு, நானா தூக்கு கயிறு, ஒரு கயிறு வாங்கினா போதுங்க குடும்பத்தோடு தூக்கு போட்டுக்கலாம். வாங்க விட்டீங்களா? நானா தூக்கு கயிறு, தூக்கு கயிறு, தூக்கு கயிறு. ஓகேவா சார்? பரவாயில்ல, இந்த மாதிரி கொஞ்சம் சுமார் ஆகுது, அடுத்தது போ. உங்க பையன் சரியா படிக்க மாட்டேன்றானா? டியூஷன் அனுப்பு. யோ டேக் போயிருக்குது, குறுக்க பூந்து பேசுனீங்க. சாரி சார். போலாமா? எங்க பீச்சுக்கா? டேக் போயா? பேசு 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 ஒழுங்கா பேசு. உங்க பையன் சரியா படிக்க மாட்டேன்றானா, குடிச்சிட்டு வீட்டுக்கு வரானா, அக்கம் பக்கத்துல சண்டை போடுறானா? இருக்கவே இருக்கு, சீப்போ வாட்டு. இதுல இருந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டா போதுங்க, உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. வாங்க விட்டீங்களா? சீப்போ வாட்டு, சீப்போ வாட்டு, சீப்போ வாட்டு. நம்ம கோழி குஞ்சு 5-6 மேஞ்சிட்டு இருந்தது, அதுல கருப்பு குஞ்சை காணும்ல, நீங்க பாத்தீங்களா? அதை எடுப்பட்ட போயில, அதை பார்த்தா கோழி திட்டாதா?
உன்னை எல்லாம் பெரிய மனுஷன் மதிச்சு கேட்டான் பாரு, என்னை சுருப்பாலே அடிச்சுக்கணியா? அடிச்சுக்க அடிச்சுக்க. அப்பா முருகேசம்பா. இந்த பக்கமா வலி இருக்குது? இந்த பக்கம் வலி இல்ல, இந்த பக்கத்தான் ரொம்ப வலி இருக்கு. கொஞ்சம் அமைக்கி விட்டு போறியா? நீ முதல்ல அமைக்கினு போ, வலி கேட்டா ஒழுங்கா சொல்ல வேண்டியதான. மூஞ்சாத்தி பத்தியாத்துக்கு என்னது ஆறுமுகம் இழுத்துக்கிட்டு இருக்கானா? அவன் உயிர் போறதுக்குள்ள அவன் சொந்த பந்தத்துக்குள்ள சொல்லி அனுப்பிடு. கம்மியா போட்டு சக்கர தூக்கல போட்டு ஓசில ஒரு டீ கொடுங்க. காசு கொடுத்தாலே எந்த கடையிலயும் நீ கேக்குற மாதிரி டீ கிடைக்காது. உனக்கு ஓசில டீ வேணுமா? டீ இல்லன்னா பரவாயில்லண்ண, வேற ஏதாவது ஓசில கொடுங்க. இந்த ஓசில எதுவுமே கிடைக்காது, எல்லாம் காசு கொடுத்தாதான் கிடைக்கும். வேணா போல பாரு. வேண்டாம், 2 ரூபாயா? பஸ் ஸ்டாண்டு கக்கூஸ்ல 1 ரூபாய் தான் வாங்குறாங்க, நீ என்ன 2 ரூபாய் எழுதிருக்க? ஏன்டா 2 ரூபாய் எழுதிருக்கியா? நல்லா பாரியா, அதை ஒழுங்கா எழுதுடா. உளுந்தா வடன்னு எழுதிருக்க, இங்க வந்து உளுந்தா வடை கொடுப்பியா நீ? அது உளுந்த வடையா? தெரியாம காலை போட்டுட்டேன். தியேட்டர்ல தான் முன்னாடி இருக்க பிகர் மேல காலை போட்டு தெரியாம போட்டேன்றீங்க, இனி மாட அப்படி பண்ணுவீங்க? நீ ரொம்ப ஓவரா பேசுனீங்க. கோச்சிக்காதீங்க, பசி மயக்கத்துல ஏதோ உளறிட்டேன். டீ இல்லன்னா பரவாயில்லண்ண, பாலாவது கொடுங்க. அப்படியே ஒரு சோப்பு இருந்தா கொடுங்க, மூஞ்சி கழுவிட்டு போயிடுறேன். குளிச்சு 4 நாள் ஆச்சு. நானும் சண்டை போட்டு 4 நாள் ஆச்சுடாட்டும் இல்லாம ஓவரா பேசிட்டு. அவரை பார்த்தா வெளியூருக்கார மாதிரி தெரியுறாரு. அவர்கிட்ட போய் வெளியூருக்கார அடி கூடாதா? அடிச்சா பரவாயில்ல, வெளியூருக்காரங்கிட்ட அடி வாங்க கூடாதுங்கிறதால வந்து மணிக்கு விடுறேன். போங்க தம்பி. நீங்க நான் இப்பதான் வந்தேன், டீ சாப்பிட்டு மெதுவா கிளம்புவேன். நீ கிளம்புங்க. ஏய் மச்சான், டீ சொல்லு, 6 பாக்கெட் சிகரெட் சொல்லு, 4 குரல் சொல்லு, 8 சமோசா சொல்லு. தம்பி, இந்த கசாப்பு கடை சிவனாண்டி பையன் தானே நீங்க? ஆமாண்ண. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ஏண்டா உங்க அப்பா கசாப்பு கடை ஆடு வெட்டுற மாதிரி நீ கூடயே ஒரு ஆடை வச்சுக்கிட்டு டீ வாங்கு, சமோசா வாங்கு, புறைய வாங்கு, சிகரெட் வாங்குன்னு இந்த வெட்டு வெட்டினா அவன் கண்டுபிடிக்காம என்னையா பண்ணுவான்? நீ ஏற்கனவே சேவிங் பண்ண ஆடு மாதிரி தான் அருவால வந்து ஒரே வெட்டு வெட்டுவேன். ஓகே அண்ணா, யாருன்னு நீங்க? அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய் என்னன்னு சொல்லி தொலையாண்டா பாவி. அண்ணன்டா, முருகேசன். அட பாவிங்களா, உங்க அண்ணன் தம்பி பாசத்தால ஒருத்தனை அநியாயமா சாவடா. அண்ணே
ஒண்ணுமே பேசாம வரீங்க, ஏதாவது பேசுங்கண்ணே. நான் எதை பத்தி பா பேசுறது? இந்த காலத்து ஆம்பளைங்க பட்டாப்பட்டி டவுசர் போடுறது நல்லதா இல்ல போடாம அப்படியே ஃப்ரீயா சுத்துறது நல்லதாங்கிற தலைப்புல பேசுங்களேன். நானே ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கேன், என் கிட்ட போய் அதை பத்தி பேச சொல்றியப்பா. எதே நீ ஒண்ணுமே இல்லாம வந்துக்கிறியா? கரவம் பிடிச்சவன அண்ணன் சொல்லிக்கவே எனக்கு வெக்கமாகுது. சரி அதெல்லாம் விடு அண்ணே, இவ்வளவு நாளா எங்களெல்லாம் விட்டுட்டு எங்கன்னா போயிருந்தீங்க? வீட்டை விட்டு போன உடனே நேரா குஜராத்துக்கு தான் போனேன். போன இடத்துல பூகம்பம் வந்துருச்சு, லட்சக்கணக்கில் ஜனங்க செத்து போயிட்டாங்க. உடனே அங்கிருந்து கிளம்பி பாம்பே வந்தேன். வந்த இடத்துல பெரிய கலவரம் வெடிச்சு ஆயிரக்கணக்கில் ஜனங்க செத்துட்டாங்கப்பா. இவ்வளவு விளக்கமா சொல்றேன், ஒன்னும் விளங்கலன்ற. நான் வேணா இன்னொரு தடவை விளக்கமா சொல்லவா? நான் அத சொல்லல, நீ காலை வச்சு இடம் ஒன்னும் விளங்கலன்னு சொன்ன. ஆமாக்கா, இப்படித்தான் போன பக்கம்லாம் ஏதாவது ஆயி போகுது. போன பக்கம் ஆகி போச்சு, அதுக்கு அடுத்த பக்கம் கவிந்து போச்சா? அதை பத்தி சொல்லுங்களேன். கதை புத்தகமா படிக்கிறேன், போன பக்கம் என்னாச்சு அடுத்த பக்கம் என்னாச்சுன்னு கேள்வி கேட்கறேன். நானே ஒரு ஃபீலிங்ஸ்ல வந்திருக்கேன்டா. இந்த நாயை ஏந்தா பாத்தனா நான் கொடுத்தா ஃபீலிங் இருக்கிறேன். ஒன்னும் கவலைப்படாதுன்னு நம்ம வீட்டுக்கு போலாம் வானே. இல்ல கதிரு, வீட்டுல அப்பா இருப்பாரு. அதான், நீ வீட்டுல காலை வச்ச உடனே சத்தியமா அப்பா இருக்க மாட்டாரு, பட்டுன்னு போயிடுவாரு. ஏன் கதிரு, பட்டுன்னு தான் போவாரா? கதரு பாலியஸ்டர்னா போக மாட்டாரா? ஐயா, இந்த மாதிரி ஏதாவது ஏடா கூடமா பேசிருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் அண்ணன் கூட பாக்க மாட்டேன், அச்சு மூஞ்ச கிஞ்ச வச்சுட்டு போயினா இருப்பேன். ஜாக்கிரத, பேசாம மூடிடுவா. கொஞ்சம் ஒரு நிமிஷம் நிலைக்கல. ஹலோ, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் பிளீஸ். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு என்ன வேணும்? இந்த ரெண்டு டிக்கெட்ட அப்பா அம்மா கிட்ட கொடுத்து நைட் ஷோ சினிமா போக சொல்லுங்க. எதுக்கு? அப்பதானே வீட்டுல நீங்க தனியா இருப்பீங்க. நான் உள்ள வந்து உங்களை ரொமாட் பண்ண முடியாது. இதெல்லாம் நீங்க கிடைக்க கூடாது. இதை கிடைக்கிறதுக்கு தான் தியேட்டர்ல ஒருத்தருக்கு சம்பளத்தை கொடுத்து வேலைக்கு வச்சிருக்காங்களே, அவங்க போய் மண்ணை போடலாம் பாக்குறீங்களா? கமான் குயிக், உடனே எடுத்துட்டு போய் அப்பா அம்மா கிட்ட கொடுங்க. பணம் போட்டு போறாங்க. பின்னாடி வராதீங்க, யாராவது பாத்தாங்கன்னா எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. சொல்லிட்டுமே, என் பொண்ணு பின்னாடி ஒருத்த சுத்தரா நான் உங்க அப்பா ஃபுல்லா சரக்கு விட்டு சந்தோஷமா இருப்பாரு. ஐயோ, ஏன் இப்படி நடு ரோட்ல அசிங்கம் பண்றீங்க? சாச்சா, இது நான் பண்ணலங்க, ஏதோ எருமாடு பண்ணிட்டு போயிட்டு இருக்குது. இப்ப என்ன வேணும்? ஓகே ஓகே ஓகே, கூல் கூல் யா. ஏன் டென்ஷனா வரீங்க? நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன். நான் உங்களை லவ் பண்றேங்க. என்னது லவ்வா? யா மீனாட்சி, 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 நான் சொல்றது கேளு. உன்னை லவ் பண்ணிட்டு மத்த பசங்களை மாதிரி உன்னை கூட்டினி பீச் பார்க் சினிமான்னு சுத்துறாங்கிற ஐடியாலாம் எனக்கு கிடையாது. ஏன்னா உன்னை பார்த்தா ஏற்கனவே அங்கெல்லாம் சுத்துற மாதிரிதாங்கிற. நீ சுத்த வேண்டியது ஒன்னே ஒன்னு, உங்க அப்பா அம்மா காதுல பூவை சுத்திட்டு நைட்டோட நைட்டா என் கூட ஓடி வந்துரு, கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துட்டு வந்துரு. சின்ன வயசுல உனக்கு தெரியாம உன் மூக்குத்தில உள்ள கல்ல திருடுனா, இப்போ இந்த அரிசியில இருக்கிற கல்லையும் அவன் தான் திருடி இருப்பான். அப்பா, இந்த வெள்ள சட்டையில எவ்வளவு கரை இருந்துச்சு, இப்ப பாருங்க ஒரு கரை கூட காணோம். என்னது கரையை காணுமா? பாத்தியாடி, உன் புள்ளைக்கு சின்ன வயசுல இருந்த திருட்டு புத்தி இன்னும் போல. முதல்ல அரிசியில இருக்கிற கல்ல எடுத்தா, இப்ப சட்டையில இருக்கிற கரை எடுத்திருக்கான். இன்னும் இந்த வீட்டுல இருந்து என்னென்ன எடுக்க போறானோ தெரியல. எப்படி அந்த திருட்டு பையன் போயிட்டு வர? ஜிம்முக்கு போய் தண்டால் எடுத்துட்டு வரமா? பாத்தியாடி, உன் புள்ள பொண்ண லட்சணத்தை ஜிம்முக்கு போய் தண்டால வர எடுத்திருக்கான். தண்டால காணும்னு போலீஸ் வந்து கேட்டா என்னடி பதில் சொல்ல? முருகேசு, தண்டால எங்க இருந்து எடுத்தியோ அங்கேயே கொண்டு போய் வச்சிருடா. தயவு செய்து கொண்டு போய் வச்சிருக்க ராசா. கொஞ்சிக்கிட்டு இருக்க, அரிசியில இருந்த கல்ல நீதான எடுத்த? நான் எடுக்கலப்பா. அளவாணி போயில நீதான் எடுத்திருப்ப? நான் எடுக்கலப்பா. நாங்கெல்லாம் சின்ன வயசுல பஸ்ல டிக்கெட் எடுக்காம ஓசில போனப்போ நீ மட்டும் எங்களுக்கு தெரியாம பஸ்ல டிக்கெட் எடுத்தால் தாண்டா நீ அரிசியில இருந்து கல் எடுத்து? நான் எடுக்கலப்பா. நாய,
நான் உடம்பு சரியில்லாம படுத்திருந்தப்போ எனக்கு தெரியாம கோவில போய் பால் குடம் எடுத்து வந்தாண்டா. அரிசியில இருந்து கல் எடுத்திருக்க மாட்டியா, இல்ல தட்டையில இருந்து கரை எடுத்திருக்க மாட்டியா? நான் எடுக்கலப்பா, நான் எடுக்கலப்பா. எடுத்துட்டு எடுக்கல எடுக்கல அண்ணன் செருப்பு தெரியா? அதான் வரத்துக்கு முன்னாடி எல்லா செருப்பையும் மூட்டை கட்டி கிணத்துல போட்டேன். கல்லை கட்டி கடல்ல போடணும். என்னப்பா, அரிசியில இருக்கிற கல்லையும் சொக்கால இருக்கிற கரையும் நான் தான் எடுத்தேன். நீ தான் எடுத்தியா? ஆமா, நீங்க எல்லாம் சாப்பிட்ட எச்சத்தட்ட கூட எடுக்காத சோம்பேறி நாயங்க, அதனாலதான் அதெல்லாம் நான் எடுத்தேன். ஏதோ சின்ன வயசுல நகையை எடுத்துட்டாங்கிறதுக்காக எல்லாத்தையும் அவன் தான் எடுத்துட்டான்னு சொல்றீங்க? அரிசியில இருந்து கல் எடுக்கிற அளவுக்கு அவனுக்கு திறமை இருக்கா, இல்ல உன் அழுக்கு சொக்கால இருந்து கரை எடுக்கிற அளவுக்கு பொறுப்பு தான் இருக்கா? பாவம் அண்ணனே வேலை வெட்டிக்கு போவாம ஊரை சுத்துற எச்சக்கலன் நாய், இந்த சில்லறதான் எடுத்தான்னு சந்தேகப்படுறீங்களே, உங்க சந்தேகத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. அப்பா, நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் அண்ணன் வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிடுவான். ஜாக்கிரத, சத்தியமா சொல்றம்மா, அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன கூட ரோசம் உள்ளவன், சாப்பாட்டுல நிறைய உப்பு போட்டு சாப்பிடுவான். அவனுக்கு சூடு தோரணெல்லாம் அதிகமா இருக்குது, அவன் வீட்டை விட்டு கண்டிப்பா குறைச்சிட்டு போயிடுவான்ப்பா. ஏண்டா நீ இன்னும் போலியா? போய் தொலைடா, அப்பதான் இந்த சீன்ல ஒரு ஃபீலிங் வரும். செத்தவனும் செத்து போனே சொத்த சொன்ன பாத்தே. அண்ணா அண்ணா போயிடாதீங்கண்ணா, சும்மா பார்மாட்டிக்காக போடாது. அண்ணா அண்ணா போயிடாதீங்கண்ணா, நைட்டு சாப்பாட்டுக்கு வந்தா தலையில கல்ல போட்டுருவேன். அண்ணா போயிடாதீங்கண்ணா. எல்லாருக்கும் வணக்கம் சார். சார் ஓகே சார். என்னடி, எங்க அம்மா சப்பாத்தி போட்டாலும் சாப்பிட மாட்டாங்க, தோசை போட்டாலும் சாப்பிட மாட்டாங்களா? ரெண்டு நாள் பட்னி போடுறேன், தானா சாப்பிடுவாங்க? முக்கியமான மீட்டிங் இருக்கிறேன்ல, தப்பண்டி சார். நீங்க சொல்லுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். ஐயா, அததான் ஏற்கனவே சொல்லிட்டே, எங்க எதுக்கு வர சொன்ன அதை சொல்லு. உங்க எல்லாரையும் எதுக்காக வர சொன்னா? ஐயோ, அதத்தான் நாங்களும் கேட்கிறோம். எங்க எல்லாரையும் எதுக்காக வர சொல்லிருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்க எல்லாருக்கிட்டையும் பேசுறதுக்காக தான் வர சொன்னேன். அந்த விஷயம் என்னன்னா, மிஸ்டர் ராவ், உங்ககிட்ட முக்கியமான ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னா இவங்க கிட்ட தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க போய் ஃபைல் எடுத்துப்பாங்க. இவங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னங்கறத நான் சொல்றேன். ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். எத்தனை பேருக்கு வணக்கம் சொல்றது? எங்க எல்லாம் எதுக்கு வர சொன்னா அதை சொல்லியா? உங்க எல்லாரையும் எதுக்காக நான் இங்க கூப்பிட்டேன்னா? தெரிஞ்சு போச்சுடா, தெரிஞ்சு போச்சு. சும்மானா எங்களை கூப்பிட்டு வெறுப்பேத்த தானே வர சொல்லிருக்கீங்க. கோபப்படாது தம்பி, நீங்க சொல்லுங்க சார். எங்க எல்லாரையும் எதுக்காக வர சொன்னீங்க? ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான் உங்க எல்லாரையும் நான் இங்க வர சொன்னேன். அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, சார் சார், அந்த முக்கியமான ஃபைல நீங்க வந்தாதான் தருவாங்களா? அதனால நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. அந்த முக்கியமான விஷயம் என்னங்கறத இவங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். உங்க ஏன் உங்க மீட்டிங்கும் நீங்களும் பய போல சந்தோஷமா? இப்ப உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா? நீங்க பேசின பேச்சுல டெண்டர் மீட்டிங் வந்த ரெண்டு பேர் அநியாயமா வெளியில போயிட்டாங்களா? அதுக்காக நான் இப்படி பேசினது. இன்னைக்கு டெண்டர் மீட்டிங்காக 50 கிராம் மிச்சர் தான் வாங்கி வச்சிருந்தோம். திடீர்னு எதிர்பாராத விதமா ரெண்டு பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. அவங்க என்ன, தண்ணீர் புகை போட்டா வெளில அனுப்ப முடியும்? இப்படி ஏதாவது மொக்க போட்டுதான் வெளில அனுப்ப முடியும். ஆனாலும் எங்க மொக்கையெல்லாம் தாங்கி அசராம உட்கார்ந்தவங்க 4 பேருக்கு என்னுடைய நன்றி. இவர் அப்படியே பெரிய கைதி டைரி கமலஹாசன் குற்றத்தை ஒத்துக்குன்னு சரண்டர் ஆகிறாரு. டேய், என்ன விஷயம் சைட்டா மேட்டர் போடா. எங்க கம்பெனில நாங்க ஒரு பெல்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சிருக்கோம். உடம்பு எதனால குண்டாகுது? சாப்பிடுறதுனால. இந்த மிச்சர் நீங்க சாப்பிடுங்க. ஒரு சாம்பிளுக்கு 4 அடி அடிச்ச உடனே சாப்பிட மாட்டேன்னு சொல்ற இதே மாதிரிதான் சார். ஓவரா சாப்பிட்டு குண்டாவுறவங்களை இந்த பெல்ட் எடுத்து சாப்பிடுவியா சாப்பிடுவியா 4 விளாசுனீங்கன்னா சாப்பிடறத நிறுத்த போறாங்க. உடம்பு ஆட்டோமேட்டிக்கா ஒல்லியாக போகுது. தேங்க்யூ.
ஆமா சார், இந்த பெல்ட்டோட விலை என்ன? 99,999 ரூபாய் மட்டுமே. இந்த பெல்ட்ட வாங்கி அடிக்கணுங்கிற அவசியமே இல்ல சார். இவ்வளவு காசு கொடுத்து இந்த பெல்ட்ட வாங்கினாலே போதும். அப்புறம் வாங்கினவனுக்கு சாப்பிடறதுக்கு காசு கூட இல்லாம உடம்பு தன்னால குறைஞ்சு போயிடும். இந்த பெல்ட்டால தானே உடம்பு குறையுது. இந்த பெல்ட்டோட அட்வர்டைஸ்மெண்ட் ஆடுற இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் கொடுக்கலாம் முடிவு பண்ணிருக்கேன். ஏண்டா அப்ப யாராவது ஒருத்தர் வர சொல்லிருக்க வேண்டியது தானே? எதுக்காக ரெண்டு பேரையும் வர சொன்ன? ரெண்டு பேருக்குள்ள சண்டை மூட்டி விடாதா? ஏண்டா டேய், இதெல்லாம் ஒரு குழப்பாடா? குழப்பே ஹீரோக்கும் வில்லனுக்கும் சண்டை மூட்டி விட்டாதானே கிளைமாக்ஸ் விரும்பா இருக்கும். மேல கை வச்சிட்டானுங்கல்ல, ஒண்ணு அவங்க உயிரோட இருக்கணும், இல்ல நான் உயிரோட இருக்கணும். பாத்துக்கிறேன் விபரீதமாக சொன்னேன். ஐயோ பண்ணடா என்னமா அண்ணா, அந்த வில்லனை சாக அடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஐயனா சொல்ல மாதிரி இங்க வந்து போய் குத்து உட்காந்துக்கிறான். என்ன வெட்டின அந்த வில்லனை பழி வாங்கிட்டான் பத்தியா? அண்ணன் அண்ணன் தான், எதிரிகளை பழி வாங்குறதுல இவன் மண்டன் தான். என்னது சாகலியா? இப்பதானே செத்துட்டான்னு சொன்ன, இப்ப சாகலங்கிற. அவன் செத்துட்டானோ சாகலியா சீக்கிரம் சொல்லு, நாங்க போனோம். இப்படியே பேசி எங்களை சாக அடிக்காத விஷம் குடிச்சு செத்துட்டான்டா. விஷம் குடிச்சான்? இப்ப வர எல்லா படத்திலயும் ஹீரோ கிளைமேக்ஸ்ல செத்தாதான் படம் ஓடுதுன்னு இவனு விஷம் குடிச்சு செத்துட்டான். அப்படி பார்த்தா ஹீரோ தானே விஷம் குடிச்சு சாகணும். இந்த ஜோக்கர் நான் எதுக்கு செத்தான்? அப்படின்னா இந்த படத்துல நீ தான் ஹீரோ, நீ தான் சாகணும். நீ தான் முதல்ல சாகணும். நீ தான் சாகணும். இல்ல இல்ல, இரும்பு இரும்பி நீ தான் சாகணும். நீ தானே ஹீரோ, நீ தான் சாகணும். ஐயா அதுக்கு முன்னாடி நீ தான் சாகணும். நீ தான் சாகணும். சொன்ன கேள்வி, நீ செத்தாதான் நல்லா இருக்கும். நீ தான் இல்லப்பா இல்லப்பா. ஐயோ ஜனங்க நம்பிடுவாங்களா? சீக்கிரம் சீன முடியுமா? எப்படி முடிக்கிறது? டைரக்டர் கட்டு சொல்லணுமா? அதுதான் டைரக்டர் வந்து கட்டு சொல்றது. நான் கட்டு சொன்னா கட்டாவாதா? ஆமா.